இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இது ஒரு 5 நார்த்தங்காய் ஊறுகாய் பழமாக வாங்கிட்டு வந்து அரிஞ்சு ஒரு 2 கைப்பிடி உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன். இது தண்ணியே சுத்தமாக இல்லாமல் நல்லா கழுவி தொடச்சிட்டு நல்லா எந்த சைஸ் வேணுமோ பீஸ் கட் பண்ணி உப்பு ஒரு 2 கைப்பிடி போட்டு இது நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். இதுக்கு இப்போ ஒரு 20-25 நாள் ஆயிடுச்சு. இது இப்போ இதை எடுத்து தாளிக்க போகிறேன். இப்போ இது எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில். இதுக்கு ஒரு 2 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் கடுகு எடுத்துருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம், தனி மிளகாத்தூள் வந்து இந்த ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ நான் இதை இந்த கடுகை நம்ம வறுத்துக்கலாம். இந்த கடுகையும் வெந்தயத்தையும் நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கலாம். ரெண்டையுமே ஒன்றாவே சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா வானல் சூடு ஏறி தான் இருக்குது. இப்போ இதில் நான் வறுத்துக்கிறேன். இதை வறுத்து ஆற வைக்கணும். ஏற்கனவே ஒரு பதிவு லெமன் ஊறுகாய் நான் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க அதை எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் போய் பாருங்கள். எலுமிச்ச ஊறுகாய் நான் போட்டிருக்கிறேன். இப்போ இது வந்து நார்த்தங்காய் ஊறுகாய். இது நார்த்தம் பழம் கடைத்தெருவில் விற்கும். சில சமயத்தில் வீடுங்களில் வச்சுருப்பாங்க மரம், அவங்க கொடுப்பாங்க. நாங்கள் இது ஒரு 5 பழம் வாங்கிட்டு வந்தோம். இப்போ இதை நல்லா வாசனை வர்ற பக்குவத்துக்கு வறுத்துக்கலாம். வறுத்து ஆற வச்சு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி மட்டும் ஒரு சொட்டு கூட படக்கூடாது எதுலேயுமே. அதே மாதிரி கையும் போடக்கூடாது. கை படாமல் இந்த மாதிரி மரக்கரண்டியாலேயே நம்ம எடுத்துக்கணும். இப்போ நல்லா கடுகு பொரியுது. வெந்தயம் சீக்கிரமாக வறுபட்டுரும். கடுகு பச்சை தன்மைலாம் போகுது பாருங்கள், வெடிக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆறட்டும் கொஞ்சம் நேரம். கடுகு ஓசெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆற வச்சு மிக்சியில் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இது நல்லா ஆறின பிறகு பார்க்கலாம். இப்போ இந்த எலுமிச்சையை நம்ம இதை ஒரு வேறு ஒரு பவுலுக்கு கன்னத்துக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா இது சூடு நல்லா ஆறின பிறகு தான் நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் ஜாடியில் எடுத்து வைக்கணும் ஸ்டோர் பண்ணி. நான் வந்து இப்போ கிண்டுறதுக்காக சூடாக எண்ணெய்லாம் ஊற்றுறதுக்காக நான் சில்வர் வானலே வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். இந்த கடுகு வெந்தயத்தை நான் பொடி பண்ணின்னு வந்துட்டேன் நல்லா நைஸாக. இப்போ அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி நம்ம தாளிச்சிக்கலாம். கடாயில் ஒரு 2 கரண்டி எடுத்துருக்கிறேன் எண்ணெய். நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன். இது லைட்டாக சூடு ஏறினே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இங்கே ஊறுகாய்க்கு போட வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஊறுகாயில் நம்ம அரைச்ச இந்த பொடியை சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தய பொடியை, இந்த மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயம் சேர்க்கலாம். இந்த எண்ணெயை எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே இதில் சேர்த்துட்டோம். தனி மிளகாத்தூள், கடுகு வெந்தய பொடி, பெருங்காயம் இதில் சேர்த்துருக்குறோம். இதில் வந்து நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. நல்ல மணமாக வாசனை வருது. நல்ல ஸ்மெல் வந்து நேருக்கு. நல்லா சுட வச்சு அதில் நம்ம சேர்க்கணும். இப்போ நல்லா புகை வர்ற அளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதை வானலில் இப்போ எண்ணெய் எடுத்து இதில் ஊறுகாயில் நான் சேர்க்குறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு சூடாக இருக்கணும். நல்லா கொதிக்கிற எண்ணெயாக இருக்கணும். பீஃப் கீரோ ஊற்றணும். இதை எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஊற்றி கிளறிக்கலாம். நல்லா ஊறுகாயை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நம்ம.
இந்த சூட்லேயே இப்போ இந்த ஊறுகாயை நல்லா கிளறி விட்டு வச்சுருக்கேன். இந்த சூடு ஆறணும், எண்ணெயோடைய சூடு ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பிளாஸ்டிக் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இல்லைன்னா கண்ணாடி பாட்டில் ஊறுகாய் போடுறதுக்குன்னே ஜாடி இருக்குது, அது மாதிரி ஏதாச்சும் போடலாம். நான் வந்து நல்லா ஆறின பிறகு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் தான் எடுத்து வச்சுக்குவேன். இது இப்போ நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை மாற்றிக்கலாம். இந்த ஊறுகாய் ரெசிபி உங்களுக்கு தாளிக்கிறதுக்கு நீங்கள் எல்லா வித ஊறுகாய்க்கும் இதே ஸ்டெப், இந்த மாதிரியே நீங்கள் தாளிக்கலாம். ஒரு ஒரு ஊறுகாய்க்கும் ஒரு ஒரு விதமாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக போடுறதும் இருக்குது. இது நல்லா ஊற வச்சு செய்கிறதுனால ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் இது வெளியிலே வச்சுருக்கலாம், நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வைக்காமல். இதை மாதிரி போட்டு வச்சுட்டு தான் நாங்கள் அன்னதானத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, தேங்காய் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் நம்ம எப்படி தான் சேர்க்கறது. இந்த ஊறுகாய் ரெசிபி இது நல்லா ஆறின பிறகு பாட்டில் மாற்றலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், எல்லாருக்கும் எங்கள் சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இப்போ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த பதிவெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.